மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். மகளிர் நலத்தில் பல பிரச்சனைகள், பெண்களுக்கான பிரச்சனைகள், மனம், உடல், இதை பற்றிய பல விதமான பிரச்சனைகளுக்கு விளக்கங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்று ஒரு முக்கியமான பிரச்சனை, அதாவது பெண்கள், 15% பெண்கள் பாதித்து மனம், உடல், சமுதாய ரீதியாக பல மன அழுத்தங்களுக்கு பாதிக்கப்படுகிற குழந்தையின்மைக்கான பிரச்சனைகளில் முக்கியமான தீர்வு, இன்றைக்கி 1978 முன்பு வரை ஒரு குழந்தையின்மை, ஒரு பெண்ணுக்கு டியூப்பில் பிளாக்னா ரெண்டு விஷயம் தான், ஒன்று தத்தெடுப்பு இல்லை மறுமணம் என்ற நிலை மாறி எல்லா பெண்களும் குழந்தை பேர் பெற முடியும் அப்படின்ற ஒரு நிலை வந்ததற்கான முக்கியமான ஒரு வைத்திய முறையே இந்த டெஸ்டியூ பேபி முறை, அதான் IVF, இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் நடக்கிறத லேபில் பண்ணி பெண்ணோட கர்ப்பப்பையில் வைப்பது, அவங்க முட்டை எடுப்போம், அவங்க கணவரோட விந்துக்களோட சேர்ப்போம், இவை ரெண்டையும் சேர்த்து கருவாக்கி அந்த பெண்ணோட கர்ப்பப்பையில் வைக்கும் முறை தான் நவீன IVF, இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் முறை. இந்த முறை மூலமாக குழந்தையின்மை முழுமையாக சரி செய்ய முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரியான IVF செய்வதன் சக்ஸஸ் ரேட் எல்லாருக்கும் உண்டா? நிறைய பேருக்கு இதில் வந்து நிறைய சந்தேகங்கள். டாக்டர், IVF பண்ணி ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர்னு எங்கள்கிட்ட வந்தாலே முதல்ல அவங்க சொல்கிறதே, டாக்டர் 100% சக்ஸஸ் தானே, 100% சக்ஸஸ் தானே அப்படின்னு கேட்குறாங்க. 100%க்கு 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இதை கொண்டு போக வேண்டும் என்றால் சில விஷயங்களை நன்றாக முறையில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணாதான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு. இப்போ இன்றைக்கி ஒரு பெண்ணோட சில விஷயங்களை வச்சு தான் அவங்களோட ப்ரெடிக்ஷன், இவங்களுக்கு என்னென்ன விஷயத்தில் சக்ஸஸ் வரும், என்னென்ன விஷயங்களை இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற என்ன கண்டிஷன்ற எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த விதத்தில் இந்த முறைகள், இந்த IVF முறையை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்வதற்கு எந்த விதத்தில் ஒரு பெண் தயாராக வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். தற்காலத்தில் இதை பற்றி நான் ஏன் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நிறைய நேரங்களில் இப்போ உள்ளவங்க எல்லாரும் IVF-னா உடனே, டாக்டர் இந்த மாதம் நான் பிளான் பண்ணிட்டேன், லீவ் எடுத்துட்டேன், இந்த மாதம் நான் வெளிநாட்டிலேருந்து வந்துட்டேன், எனக்கு உடனே செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இதை வந்து பல நேரங்களில் வந்து இவங்க அந்த நிலைக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த தயாரான நிலைங்கிறது வந்து பல விஷயங்களை சார்ந்தது. இப்போ ஒரு IVF-ஓட சக்ஸஸ் ரேட் வருவதுக்கு நியமனம் வந்து நாங்கள் எதெல்லாம் வச்சு பார்க்குறோம், இந்த ப்ரிடிக்டர்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா, ஒரு பெண்ணோட வயது, ஒரு ஆணோட வயது, இந்த பெண்ணோட கருமுட்டைகள் வளர்ச்சி, இந்த பெண்ணோட கர்ப்பப்பை ஏற்ற அளவில் அந்த கருவை தாங்கிறதுக்கான மாற்றங்கள் இருக்கிறதா, மற்றும் அந்த பெண்ணோட உடல் ரீதியான பிரச்சனைகள், தைராய்டு, சுகரு, உடல் பருமன், இந்த மாதிரியான பல பிரச்சனைகள்னாலையும் இந்த சக்ஸஸ் ரேட் பாதிக்கப்படலாம். ஸோ இதெல்லாம் எந்த அளவில் இருக்குது அப்படின்றத பார்த்து மனதளவில் ஒரு அவங்களுக்கு இதை பற்றி தெளிவோட கவுன்சிலிங்கோட நல்ல ஒரு குடும்பங்களில் உள்ளவங்களுக்கும் ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இவங்களை எப்படி முறையில் இவங்களை தயார்படுத்தி இவங்களுக்கான இந்த விஷயங்களை பண்ணுவது என்பது பிளான் பண்ணி பண்ணும்போது ஒரு கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிறது, எந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கிறதோ அதை முழுமையாக பெறவும் வாய்ப்புகள் அதிகமாகுது. ஸோ இதுக்கு மருத்துவர் மட்டும் தேவையில்லை, மருத்துவர் மட்டும் போதாது, மற்ற எல்லா விஷயங்களும் இதில் தேரணும். அதனால தான் ஒரு IVF-க்கு ப்ரீ ப்ரிப்ரேஷனுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். தற்காலத்தில் பெண்கள்லாம் வந்த உடனே டாக்டர் இப்போ உடனே ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சில கமர்ஷியல் சென்டர்ஸும் உடனே போனோன்னு ஒரு பேட்ச் அப்படின்ற மாதிரி அதை ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆரம்பிக்க இந்த பேட்ச் IVF உடனே போன உடனே மாத்திரைகளை ஆரம்பித்து இந்த டேட்டில் மாதவிலக்கு வரும், உடனே இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இல்லை, மாதவிலக்கு வந்து 10 தான் இருக்கும், உடனே மாத்திரையை கொடுத்து உடனே IVF ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பேட்ச் IVF அவங்க பேஷண்ட் கேட்ட உடனே பண்ணுற IVF-ங்கிறத வந்து பல நேரங்களில் சக்ஸஸ் ரேட் குறைவாகிறது. ஆனால் இதே IVF-ஐ ஒரு பிளான் பண்ணி நல்ல முறையில் அதை செய்வதற்கான ப்ரிப்ரேஷனோட அந்த பெண்ணையும் குடும்பத்தையும் மனதையும் கணவனோட விஷயங்களை தயார்படுத்தி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ரேட் அதிகமாகும். சரி டாக்டர், உடல் அளவில் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் நான் வந்து சரி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு பெண் கேட்டால், முதல் விஷயம் உடல் பருமன். உயரத்துக்கேற்ற உடல் பருமன் இருப்பது எப்பயுமே ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்லது. ஒபீசிட்டியாக இருக்கிற பெண்களுக்கு சக்ஸஸ் ரேட் குறைவு. மருந்துகள் இதுக்கு கொடுக்குற இந்த சூப்பர் ஓவலேஷனுக்கு நாங்கள் கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸோட அளவும் அதிகம். ஏன்னா இதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஜெக்ஷன்ஸ்லாம் காஸ்ட்லியான இன்ஜெக்ஷன்ஸ். சாதாரண லோக்கல் மேட் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் நல்ல முட்டைகளை கொடுக்காது, நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட்டை கொடுக்காது. இம்போர்ட்டட் ரீகாம்பினன்ற ஹார்மோன்ஸ் தான்.
இந்த முட்டை வளர்ச்சியை நல்லா தூண்டும். அந்த 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 காஸ்ட்லி இன்ஜெக்ஷன்ஸ்லாம் அதிகமான டோஸில் போட வேண்டியிருக்கும், உடல் பருமன் அதிகமாக இருந்தால். ஸோ உடல் பருமனை குறைப்பதன் மூலமாக இந்த சக்ஸஸ் ரேட்டை அதிகப்படுத்த இந்த மருந்துகளோட தேவையும் குறைக்க வேண்டியிருக்கும். ஏன்னா மருந்துகள் வந்து இந்த கொனடோட்ரோஃபின்ஸ்ன்ற இன்ஜெக்ஷன்ஸ் நிறைய போடும்போது, இந்த நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் போடும்போது எக்ஸ்போஸ் ஆகிற கர்ப்பப்பையும் அந்த கருவை ஏற்றுக்கொள்கிற இம்ப்ளான்டேஷன் ரேட் வந்து குறைவாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கொனடோட்ரோஃபின் இன்ஜெக்ஷன்ஸை குறைவாக போட்டு, ஆனால் குறைவாக போட்டால் என்னாகும், எக்கு வளராது. ஸோ எக்ஸு நிறையா வளர்ந்தால் நம்ம கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது சாதாரணமாக 10 முதல் 15 முட்டைகள் வளர்ந்து வந்தால் ஒரு பெண்ணுக்கான கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகமாகிறது. க்யூமுலேட்டிவ் ப்ரெக்னன்சி ரேட் சொல்லுவோம், அதாவது க்யூமுலேட்டிவ்னா இந்த தடவை அடுத்த தடவை எம்பிரியோ, ஃப்ராசன் எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர், ஒரு முறை முட்டை எடுத்தால் ரெண்டு முறை கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் முட்டைகள் அதிகமாக இருந்தால். இந்த முட்டைகள் அதிகமாகுவதற்கு யூஸ் பண்ணுற இன்ஜெக்ஷன்ஸ் சரியான அளவில் போட்டு கரெக்டான அளவில் பண்ணோன்னா சக்ஸஸ் ரேட் அதிகமாகும். உடல் பருமனாக இருக்க பெண்ணுக்கு நிறைய தேவை, ஆனால் அந்த அளவு ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு தேவை உடல் எடை குறைப்பு. ஸோ ஒரு பெண் ஐவிஎஃப்க்கு தயாராகிறாங்கன்னா முதல்ல எடையை குறைக்கணும், உணவு கட்டுப்படுத்தணும், உடற்பயிற்சி செய்யணும், உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு கவுன்சிலிங், ரிலாக்ஸேஷன் மற்றும் யோகா, மைண்டு மெடிடேஷன், இந்த மாதிரியான பலவிதமான உணர்வுபூர்வமான விஷயங்களே அவங்க ரிலாக்ஸ்டாக பண்ணாங்கன்னா சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கணும் என்பதை ஆய்வுகள் கண்டுபிடிச்சிருக்குது. இதை வந்து கண்டிப்பாக எல்லா பெண்களும் உணர்ந்து உடல் எடை குறைக்க கண்டிப்பாக ஒரு ப்ரிப்ரேஷன், ஒரு 60 days இத்தனை வெயிட் நான் குறைக்கணும், இதை குறைச்சப்பறம் தான் நான் ஐவிஎஃப் வருவேன் டாக்டர்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பியூட்டியான விஷயம்னா, சில நேரம் இந்த உடல் பருமனால் குழந்தைங்க நல்லா பாதிக்கப்பட்டாங்கன்னா ஐவிஎஃப்னு சொன்னோன்னே தான் சீரியஸாக எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஐவிஎஃப் பண்ண போகிறேன்னு சொன்னால் தே வில் டூ ஆல் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயத்திலும் ஒரு கவனம் செலுத்தி சீரியஸாக இருப்பாங்க. சில நேரம் அந்த எடை குறைக்கும் போது இயற்கையிலே கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாகிறது. ஸோ கண்டிப்பாக எடை குறைப்பு முக்கியம். உடல் உயரத்திற்கு ஏற்ற எடை பிஎம்ஐ ஐடியலாக இருக்கணும். இடுப்பு சுற்றளவு வெய்ஸ்ட் ஹிப் ரேஷியோ குறைவாக இருக்கணும். அதற்கான உடற்பயிற்சிகளும் அப்டமன் எக்ஸசைஸும் கண்டிப்பாக செய்து ஃபிட்டான பிறகு இந்த ஐவிஎஃப் செய்தாங்கன்னா சக்ஸஸ் ரேட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ மூன்றாவது, இவங்க உடல் எடை, மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய தம்பதியினர் வந்து ஐடி செக்டர்ஸ், யூஎஸ் டைம், யூகே டைமில் நேரமில்லாத நேரத்தில் வேலை செய்து மனம் உடல் உணவு உட்கொள்வது எல்லாவற்றிலையும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு, அந்த மாதிரியான மன அழுத்தத்தோடு ஒரு ஐவிஎஃப் செய்யும்போது சக்ஸஸ் ரேட் குறைவாக இருக்குது. ஸோ இவங்களுக்கெல்லாம் தேவை நல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியர், நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள். இவங்கெல்லாம் வந்து இவங்களை ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு அவங்கள தயார்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த பாசிட்டிவ் திங்கிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும், ஐயோ ஐவிஎஃப் பண்ண போகிறோம் டாக்டர், எனக்கு ஃபெயிலியர் ஆயிருமா, இவ்வளோ செலவு பண்ணுறேனே, இது எனக்கு ஒரு தடவை தான் பண்ணணும், எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லிட்டாங்க, இப்படி பலவிதமான மன உளைச்சலோடு அந்த தம்பதியினர் இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை மாற அவங்கள சுற்றி இருக்கவங்க ஒரு நம்பிக்கை கொடுக்குற வார்த்தைகளை சொல்லி, ஒரு தைரியப்படுத்துகிற விஷயத்தை சொல்லி, வாழ்க்கையில் முக்கியத்துவம் ப்ரையாரிட்டியை பற்றி இன்சிஸ்ட் பண்ணி சொல்லி அவங்கள மனதளவில் தயார்படுத்தும் போது இத்தகையான மன அமைதினால் குழச்சனால் வர்ற பிரச்சனைகளையும் சரி செய்ய முடியும். சில இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்காக இந்த மாதிரி கவுன்சிலிங் செய்து அவங்கள தயார்படுத்தும் போது இயற்கையில் கருத்தரிப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு பெண் இந்த விஷயங்களை கவனம் செலுத்தும் போது ஆரோக்கியமுள்ள கர்ப்பம் பெற வாய்ப்புகள் உண்டு ஐவிஎஃப் மூலமாக. ஸோ உடல் எடை, மனதளவு முதிர்ச்சி, பாசிட்டிவ் திங்கிங், ரிலாக்ஸேஷன், ப்ளஸ் அவங்களோட உடல் ரீதியான பிரச்சனைகள் குறிப்பாக சர்க்கரை நோய், தைராய்டு ப்ராப்ளம், ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகமாக இருப்பது, இந்த 4 சிஸ்டமிக் விஷயங்களையும் சரி செய்து ஆரோக்கியமுள்ள உணவு வகைகள், உடற்பயிற்சிகளை எடுத்து நல்ல முறையில் அவங்கள ஃபிட்டாக ஆக்கிக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 2வது விஷயம், இந்த பெண்களுக்கு கருத்தரிப்பதற்கான ப்ரெடிக்டர்ன்ற சில விஷயங்கள் இருக்கும், குறிப்பாக இன்ஃபெக்ஷன். இந்த கர்ப்பப்பைக்கு வெளியில் டியூப்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதை சரி செய்த பின் ஐவிஎஃப் செய்வதன் மூலமாக சக்ஸஸ் ரேட் அதிகமாகும். நிறைய பேர் இந்த ஹைட்ரோசால்ஃபைன்னு சொல்லுவாங்க, டியூப்ஸ் வீங்கி, அந்த டியூப்ஸ் வீங்கி இருந்தால் அதை கட் பண்ணிவிட்டு ஐவிஎஃப் செய்வதன் மூலமாக கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 3வது, கர்ப்பப்பை வாயில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் தொத்துக்கள் இருக்கிறதா, அதில் ஏதாவது புண்ணு இருக்கிறதா என்பதை பார்த்து அதை சரி செய்வதன் மூலமாக குழந்தை பேர் பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம். 4வது, சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஆணுக்கு விந்தணுக்களோட ஊர்ந்து போகிற தன்மை குறைவாக இருக்கும், இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் செமனில், சில நேரம் வந்து அந்த ஆரோ ஸ்க்ரீனிங் வந்து அதிகமாக இருக்கும்,
அது எல்லாவற்றையும் குறைத்து நல்ல ஒரு ஆன்டாக்சிடென்ட்ஸ் கொடுத்து இன்ஃபெக்ஷன்ஸை சரி செய்த பின் ஐவிஎஃப் செய்யும்போது சக்ஸஸ் ரேட் அதிகமாகும். அதே மாதிரி சில பெண்களுக்கு மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும், சில நேரம் பற்களில் சொத்தைகள் இருக்கும். ஸோ இது எல்லாவற்றையும் சரி செய்து இன்ஃபெக்ஷன்ஸே இல்லை அப்படிங்கிற நிலை உருவான பிறகு இந்த ஐவிஎஃப் செய்யும்போது சக்ஸஸ் ரேட் அதிகமாகிடும். ஸோ எல்லாவற்றுக்கும் மேலாக முக்கியமான விஷயம், அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவர் தேர்ச்சி பெற்ற மருத்துவராக, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இவங்க எவ்வளோ தூரம் எத்தனை ஐவிஎஃப் சைக்கிள் செய்திருக்கிறாங்க, இந்த சென்டரோட சக்ஸஸ் ரேட் என்ன, இதற்கான எத்தனை முறைகளில் அவங்க வந்து ஒரு ஆய்வுகளை செய்கிறாங்க, எப்படி அவங்க வந்து ஒரு சீனியர் கன்சல்டன்ஸ் அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை சொல்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களையும் அவங்க எடுத்து ஒரு நல்ல ஒரு கவுன்சிலிங் பிளானோட எந்தவித மன அழுத்தமும் இல்லாமல் ஒரு ஐவிஎஃப் செய்யும்போது சக்ஸஸ் ரேட் அதிகமாகிறது. ஸோ ஐவிஎஃப் சக்ஸஸ் ரேட், ஒரு தகுதி பெற்ற மருத்துவமனை, தகுதி பெற்ற மருத்துவர், முறையான ட்ரீட்மெண்ட் கொடுக்குற நல்ல ஒரு கைட்லைன்ஸோடு நடக்கிற சென்டர், மற்றும் ஒரு சீனியர் கன்சல்டன்ட் மேற்பார்வையில், முழுமையான மேற்பார்வையில் நடக்கணும். இது தவிர உடல் ரீதியாக அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு இந்த மனம், உடல், உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, ஆரோக்கியம், குறிப்பாக சில வைட்டமின் டெஃபிஷியன்சிஸ், சோகையாக இருப்பாங்க, அந்த சோகையாக இருக்க பெண்களுக்கு போய் அதை வந்து ஐவிஎஃப் பண்ணோன்னா சக்ஸஸ் ரேட் குறைவு. அவங்களுக்கு கண்டிப்பாக விட்டமின்ஸ், விட்டமின் D3, கால்சியம், ப்ரோட்டீன், ப்ளஸ் மைக்ரோ ஆன்டாக்சிடென்ட்ஸ், இதெல்லாம் ஒரு கோர்ஸ் எடுத்து அவங்கள நல்ல முறையில் தயார் செய்து ஒரு ஐவிஎஃப் சைக்கிளை எடுத்து செல்லும்போது சக்ஸஸ் ரேட் அதிகமாகும், ஆரோக்கியமுள்ள கர்ப்பமும் தரிக்கும். அந்த கரு வளர்வதற்கும் அவங்க உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் போதுமான அளவில் இருக்கும்போது பெண்களுக்கு இதனால் சக்ஸஸ் ரேட் அதிகமாகும். இதில் குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்ன, வந்து ஒரு ஐவிஎஃப் செய்யும்போது பெண்கள் ரொம்ப மனதளவில் ஒரு டிப்ரெஷன், பயம், ஆங்ஸைட்டி, எல்லா வித மன ரீதியான பிரச்சனைகள் வருது. ஸோ இவங்களுக்கு நாங்கள் சொல்கிற விஷயமே, தைரியமாக இருங்க, நல்ல நிலையில் பாசிட்டிவ் திங்கிங் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களோட சொந்தங்களை எல்லாம் கூப்பிட்டு இவங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக சொல்லி அவங்களுக்கு பக்கபலமாக இருங்க. இந்த முறையில் அவங்களுக்கு சொல்லி ஒரு தைரியத்தை கொடுக்கும்போது அவங்க இந்த நிலையில் வந்து நம்மளை இத்தனை பேர் இருக்காங்க, ஏன்னா நிறைய நேரங்களில் ஐயோ சக்ஸஸ் ஆயிருமா, ஃபெயிலியர் ஆயிருமா, இவ்வளோ செலவு பண்ணுறோமே அப்படின்ற எண்ணங்கள் எல்லா தம்பதியினருக்கும், நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த ஆங்ஸைட்டி சக்ஸஸ் ரேட்டை குறைக்கும், டிப்ரெஷன் சக்ஸஸ் ரேட்டை குறைக்கும். ஒரு பாசிட்டிவ் திங்கிங் எடுத்துக்கொள்ள, நீங்கள் உங்களை சூழ்ந்துள்ளவங்கள்ட்ட ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தோடு இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் மூலமாக கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும், நல்ல ஆரோக்கியமுள்ள குழந்தை பேர் பெறவும் வாய்ப்பு அதிகம்.